எல்லோருக்கும் வணக்கம். 1954 இரண்டு படங்கள் வெளியே வந்தன. ஒன்று வந்து எம்ஜிஆரும் சிவாஜியும் நடித்த கூண்டுக்கிளி. இன்னொரு படம் எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தந்த, அதாவது எம்ஜிஆர் வந்து முதல் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு நடித்த மலைக்கள்ளன் என்கிற படம். இந்த இரண்டு படத்திலையும் டிஎம் சௌந்தரராஜன் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கிறார். அதில் முதல்ல பாடினது வந்து குண்டுக்கிளியில் தான். குண்டுக்கிளியில் கேவி மகாதேவனுடைய இசையமைப்பில் டிஎம் சௌந்தரராஜன் சிந்து பைரவி ராகத்தில் ரொம்ப அபாரமான பாட்டு ஒன்று, ரொம்ப விந்தன் எழுதின பாட்டு. அந்த பாட்டு அந்த பாட்டு கேட்டு எம்ஜிஆர் அசந்துட்டார். அதுக்கு முன்னாடி சௌந்தரராஜன் வாய்ப்பில்லாமல் தவித்து இனி அவ்வளவுதான் திரையுலகம் அப்படின்ற நினைச்ச காலத்தில் இவருடைய சாரீரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகான பாட்டு அந்த விந்தனுடைய பாட்டு. கொஞ்சம் கிளியான பெண்ணை குண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா, ரொம்ப அபாரமாக பாடியிருப்பார். அதில் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். இதை எம்ஜிஆர் கேட்குறார். இது சிவாஜிக்காக குண்டு கிளியில் பாடின பாட்டு, எம்ஜிஆருக்கு கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை இந்த குரல் அப்படியே வசீகரிக்கிறது. அதுக்கப்புறம் பட்சிராஜா ஃபிலிம்ஸ் வந்து மலைக்கள்ளன் என்கிற படத்தை எடுக்கிறாங்க. அது நாமக்கல் கவிஞருடைய கதை. ராபின்ஹுட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அவன் கொள்ளடிப்பான், ஆனால் ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை வந்து பட்சிராஜா ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இந்த எஸ் எம் சுப்பையா நாயுடு தான் அதுக்கு இசையமைப்பு. அவரிடத்துல எம்ஜிஆர் சொல்கிறாரு, இதில் ஒரு பாட்டு ஏற்கனவே தஞ்சை ராமதாஸ் எழுதின பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டை வந்து அந்த குண்டு கிளியில் பாடினார் பாருங்க, அவரை வச்சு பாட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே எஸ் எம் சுப்பையா நாயுடு வந்து இவரை கூப்பிட்டு அனுப்புகிறார். அது வரைக்கும் எத்தனையோ தர அந்த பட்சிராஜா ஃபிலிம்ஸில் போய் வாய்ப்பு கேட்டிருக்கிறாரு, அந்த வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. இப்போது அந்த குண்டு கிளி படத்தில் உள்ள பாட்டை கேட்டுக்கிட்டு இந்த பாட்டை பாடுறதுக்காக கூப்பிடுறாரு. கூப்பிட்டவுடனே என்ன அதிசயான்னுட்டு சௌந்தரராஜன் கேட்கும் பொழுது எஸ் எம் சுப்பையா நாயுடு சொல்கிறார், எம்ஜி ராமச்சந்திரன் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணார், அவர் தான் உன்னை பாட சொன்னார் அப்படின்ட்டே சொல்லிடுறார். அப்படி என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டு கிடையாது, அவர் பாட சொன்னார், அந்த குண்டுக்கிளி பாட்டு நல்லா இருக்குது, அதே மாதிரி ஒரு பாட்டு இதில் பாட சொல்லுங்க. உடனே அந்த பாட்டை சரின்னு பாடுறாரு. அது ரொம்ப அபாரமான பாட்டு. அது அந்த பாட்டில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டு தஞ்சை ராமதாஸ் எழுதின பாட்டு. அவர் இதில் மொதல் ரெண்டு ஸ்டான்ஸை மட்டும் எழுதிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டார். அந்த ரெண்டு ஸ்டான்ஸை வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ரெண்டு ஸ்டான்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இந்த மீதி ஒரு ரெண்டு சரணம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினைக்கிறார். பாட்டை பல்லவியும் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டார். இப்போ ரெண்டாவது சரணத்துக்கு யாரை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயாமுத்து அப்படின்ட்டு இந்த மாதிரி பாட்டை எழுதக்கூடியவர், திரைப்படத்தில் ரொம்ப அனுபவம் மிக்கவர், அவர்கிட்ட சொல்லி அடுத்த ரெண்டு ஸ்டான்ஸாக எழுதி அந்த பாட்டை எஸ் எம் சுப்பையா நாயுடு சௌந்தரராஜனை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறார். அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் பரவியது. சௌந்தரராஜனுக்கு 1954 மிகப்பெரிய புகழை தந்தது அந்த பாட்டு தான். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். சொந்த நாட்டிலே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார், இதுதான் அதனுடைய பல்லவி. அவ்வளவு கம்பீரமாக அதுவும் ரொம்ப கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார், ரொம்ப சமுதாய புரட்சி, ஆனால் உண்மையை போட்டு உடைக்குப்பார். அது மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத, ஏன்னா இந்த மலைக்கண்ணனுக்கு வந்து கலைஞர் தான் வசனம், கதை வந்து நாமக்கல் கவிஞர். அதில் எழுதுகிறார் பாருங்க, சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான் தான் வரி, சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். என்ன அழகான வரி பாருங்க, பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி, அது உடனே பல்லவிக்கு போயிடணும், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இவ்வளவுதான் தஞ்சை ராமதாஸ் எழுதினது. அதுக்கு அடுத்து வருது பாருங்க அந்த ரெண்டு சரணம், நீங்க பார்க்கலாம் தஞ்சை ராமதாஸில் இருக்கக்கூடிய அந்த வீரமும் அந்த செறிவும் அடுத்த ரெண்டு சரணத்தில் வந்து அவ்வளவா இருக்காது. அது பார்த்தீங்கன்னா இது முதல்ல வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும்,
அடுத்த ரெண்டு சரணம் இருக்கு பாத்தீங்களா, அது இதுக்கு சொல்யூஷன் சொல்ற மாதிரி ஐயாமுத்து எழுதியிருப்பார். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களை இல்லாமல் செய்வோம். இது வந்து எம்ஜிஆர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தார், பின்னாடி ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவரை வந்து இந்த சமூகத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை மிகப்பெரிய ஒரு நிலையில கொண்டு போய் மக்களால் வைக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு எம்ஜிஆர் போனதுக்கு இந்த மாதிரி பாடல்களும் ஒரு காரணம். இது அப்பயே எழுதியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கண்ணதாசனையும் எழுதியிருக்கிறாரு, வாலியும் நிறைய எழுதியிருக்கிறார். சவுந்தரராஜனுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சவுந்தரராஜனுடைய வாய்ஸ் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இதெல்லாம் வந்து எம்ஜிஆரை வந்து மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள தலைவராக நிறுத்துவதற்கு இந்த பாடல்களும் ஒரு காரணம் என்றால் அது ஒரு மிகையான ஒரு விஷயமே கிடையாது. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களை இல்லாமல் செய்வோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம். ஏழை என்பதே கிடையாது, பசியோடு ஒருவன் இருக்கக்கூடாது. பாரதி சொன்னா இல்லையா, இந்த நாட்டில் பசியோட ஒருவன் இருந்தால் அது நாடா அப்படின்னு கேட்டார் இல்லையா. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை எழுத்திடுவோம் என்று ஆவேசமா சொன்னார். அதைய சொல்றாரு, கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சிக்கு இல்லை எனும் சொல்லினை போக்குவோம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வருது, எல்லாரும் வீடு கட்டணும்னுட்டு பிரைம் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு எல்லாம் பல பல ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதை வந்து அப்பயே சொல்றாரு, ஒவ்வொரு ஆளுக்கும் அதாவது மூன்று இருக்க இடம், உடுக்க விடை, உண்ண உணவு இல்லையா, இருக்க இடம் வேணும் இல்லையா. அதுக்காக மூணாவது ஸ்டான்ஸாவில் ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஆன கலைகளை சீராக பயிலுவோம், கேளிக்கையாக நாளினை போக்கி கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம். இது ஒரு பிரச்சார பாடலாட்டம் தான் இருக்குமே தவிர அந்த முதல்ல இருக்கக்கூடிய இருக்குது இல்லையா அந்த ஒரு குத்தல், அந்த வீரியம், இதெல்லாம் அடுத்த ரெண்டு சரணத்தில் வந்து இருக்கு. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ஐயாமுத்து எழுதின சரணம். ஆனால் தஞ்சை ராமதாஸ் எழுதின ஆரம்ப வரிகள் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டை கொண்டு போய் தூக்கி நிறுத்தும். இது இன்னொரு விசேஷம் என்னன்னா, குண்டுக்கிளியை பார்த்து இந்த பாட்டை பாட சொல்லி ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த ரெண்டு படமும் குண்டுக்கிளியும் 1954 தான் வந்தது, இந்த மலைக்கடனும் 1954 தான் வந்தது. ஆனால் குண்டுக்கிளியில் பாடின பாட்டை பார்த்து மலைக்கண்ணல்ல சவுந்தரராஜன் பாடியிருந்தாலும், மலைக்கண்ணன் படம் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சவுந்தரராஜனை கொண்டு போய் உயரத்தில் தூக்கி வச்சிடுச்சு. அதுதான் இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். சவுந்தரராஜனுடைய அற்புதமான வாய்ஸ், தஞ்சை ராமேதாஸ் ஐயாமுத்துவனுடைய வரிகள், அந்த எஸ் எம் சுப்பையா நாயுடுவனுடைய இசை, எம்ஜிஆர் வந்து அந்த நடிப்பு, அவரை கொண்டு போய் எங்கேயோ உயரத்தில் வைத்த நடிப்பு, இவ்வளவும் சேர்ந்து இந்த பாட்டை இப்பொழுது கேட்டாலும் கூட நம்மை மயங்க வைக்கும். அதே நேரத்திலே நம்முடைய நாட்டினுடைய நிலைமை இன்னும் பெரிய அளவில் மாறிவிடவில்லை என்பதையும் சொல்லும்.